பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன், அது உனக்கும் புள்ளதானடா. சரி, அது கடந்துட்டு போகுது. முதல்ல உன் கைய குடு. குலாபு ஜாமுனு ஜிபினு, குலாபு ஜாமுனு. ஏன்டி டோபா மண்ட, என்னைய தீனி பண்டாரோ தீனி பண்டாரோன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குழந்தைய இன்னும் கண்ணாலேயே பாக்கல, அதுக்குள்ளயும் குலாப் ஜாமுன் வாங்கி தர சொல்ற அவங்க கிட்ட. அவங்க கோதாவரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? குலாப் ஜாமுன் தானே வேணும்? வீட்டுக்கு போனதுமே சூப்பரா என் கையாலே செஞ்சு என் கையாலே உனக்கு ஊட்டி விட்டுறேன். ஊட்டி விடுறீங்கள? நீங்க என்ன குலாப் ஜாமுன சொல்றீங்க? இப்பதான் நாங்க ஏறி உட்காந்தோம். இந்த லட்சணத்துல இவர் எக்கச்சக்க ஆபரேஷன் பண்ணாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவ கிடக்குற நெட்ட கொக்கு. டாக்டரே, நீங்க குழந்தைய என் கையில கொடுங்க. டாக்டரே, டோபாமண்டா, நீயே ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்க. நீ இந்த குழந்தைய கேக்குறியா? இப்ப நான் உன்கிட்ட ஏதாவது பேசினா நீ வாய மூடி நெட்ட கொக்கு. நான் ஏதாவது யாருகிட்டயாவது கேட்டுட்டா போதுமே, உடனே மூக்கு வேர்த்திருமே. வயிற்றுச்சல் பிடிச்சவளே. ஐயோ, நான் எதுவும் சொல்லல. அழுவாத பாப்பா, அழுவாதடி ஜல்ல குட்டில. வா வா என் தேவதையே, என் வாய் பேசும் தாரகையே. பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. ஜிபினே மகள் அழுகை போல் ஒரு ஜில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. உன்னுடைய சங்கீதம் சின்ன குழந்தைக்கு கூட பிடிக்கவில்லை. அடியே நெட்ட கொக்கு, உன் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? இம்புட்டு நேர குழந்தை எவ்வளவு இனிமையா என் பாட்ட ரசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு, நீ பாடினதும் அவ அழுவ ஆரம்பிச்சிட்டா மறுபடியும். வாண்டமா வாண்டமா, யா அழுவுறீங்க? என்ன ஆச்சு ஜல்லத்துக்கு? அழுவாதடி ஜெல்ல குட்டி. யாரு நம்ம நெட்ட கொக்க? அவளை அடிச்சிருவோமா? அவளை தூக்கி போட்டு துவச்சிருவோமா? இந்த நெட்ட கொக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? இனிமே இப்படி பண்ணுவியா? இனிமே இப்படி பண்ணுவியா? நெட்ட கொக்க அடிச்சாச்சு. அழுவாதீங்க அழுவாதீங்க. ரோ 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 ஆரோ ஆரிரோ. யாரடிச்சா கண்ணுரங்கு? ஏன் தங்கமே தங்க ரத்தினமே, ஏன் முத்தே ஏன் பவளமே. அட பரவாயில்லையே, குழந்தை அதுக்குள்ளேயே அழுகையை நிறுத்திருச்சு. இம்புட்டு நேரம் அழுதுட்டு இருந்தவன் கோதாவரிய பாட்டை கேட்டதும் எப்படி தூங்குறான்னு பாருங்க.
அதுக்கு நான் தானா கிடைச்சேன்? ஏண்டி டோப்பா மண்டை, உனக்கு அடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கல, எதுக்கடி என்னைய தூக்கி போட்டு அடிச்ச? உன் பாட்டை கேட்டுதானா பாப்பா அழுதா, அதான் உன்னைய தூக்கி போட்டு அடிச்சேன். டாக்டரே, என் மருமகம் நல்லா இருக்காளா? அவளை போய் பாக்கலாமா? பாக்கலாம் பாக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திருவாங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போகணும், சும்மா கும்பலா போய் உள்ள நின்று இருக்க கூடாது. சரிங்க டாக்டர், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, கையில குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க? குழந்தைய எங்க கையில கொடுங்க. டேய் சுபினே, வந்து உன் பொண்ண பாருடா. என்னது, இவரு பொண்ணா? ஆமா, உள்ள பிரசவம் பார்த்த பொண்ணுக்கு இவன் புருஷனா இருக்கும் போது அப்ப இந்த குழந்தைக்கு இவன் தானே அப்பாவா இருப்பான். நீங்க சொல்றது என்னமோ சரிதான், ஆனா நான் உள்ள பிரசவம் பார்த்த பொண்ணோட புருஷன் இவர் இல்லையே. என்ன டாக்டரே, எங்க வந்து யார பத்தி தப்பா பேசுறீங்க? நான் ஒண்ணு யாரையும் பத்தி தப்பா எல்லாம் பேசல, எனக்கு தப்பா பேசணும்னு அவசியமும் இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் சரியானு யோசிச்சுட்டு பேசுங்க. நான் பேசுறதெல்லாம் சரிதான், நீங்க பேசுறதுதான் சரியில்லை. இப்ப நாங்க அப்படி என்ன சொல்லிவிட்டோம்? எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கேட்டது தப்பா? இது உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா தானமா குடுக்க முடியும்? இன்னொருத்தவங்க வீட்டு பிள்ளைய உங்கள்ட்ட குடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதோ நிக்கிறாங்க பாருங்க இந்த குழந்தையோட அப்பா, உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம். யாராவ எங்க வீட்டுக்கே சண்டையை மூட்டி விட வந்தது? பத்ரலேக்கா, இவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் உங்க வீட்டு மருமகளை கேளுங்க. நீ சொல்றது சரிதான் லட்சுமி, எதுவா இருந்தாலும் நான் அவளை போய் வச்சுக்கிறேன். பத்ரலேக்கா, வஜ்ரப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் பேச்சுக்கலாம், பச்சை உடம்புக்கு அறிய போய் எதுவும் சொல்லிடாதீங்க பத்ரலேக்கா. இல்லடி, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விட மாட்டேன். யோ டாக்டர், என் மருமோ எங்கயா இருக்கா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் எல்லாம் போக கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போயா, வாங்கடி எல்லாம். இதோ நான் வரமா, அவளை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுருமா. பத்ரலேக்கா போகாதீங்க, நில்லுங்க பத்ரலேக்கா, நான் சொல்றது கேளுங்க பத்ரலேக்கா. இனிமே என்னத்த கேக்குறது, கொஞ்சம் நில்லுங்க பத்ரலேக்கா, நானும் வரேன், அவளை இன்னைக்கு என்னன்னு கேட்டுருவோம். இருங்க பத்ரலேக்கா, நான் படிச்சு சொல்றேன். அமர்னா ஒருவேளை உட்கார்ற ரூமா இருக்குமோ? பத்ரலேக்கா அது உட்கார்ற ரூம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சூனிய பொம்மையே அங்கதான் உட்கார்ந்துருக்கும், வாங்கடி போய் பாப்போம். ஆமா, இவளுக்கு நேரம் கெட்ட நேரத்துலதான் உச்சா வரும், கக்கா வரும், எல்லாம் வரும். அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உச்சா வருதுன்னா அப்படி போய் இருந்துட்டு வாடி. எங்க அவ, எங்க அவ? ஏ சுனிய பொம்மை, எங்கடி போன? இங்க ரெடி, எங்கடி போன? ஓ, இங்கதான் இருக்கியா நீ? பத்ரலேக்கா, நான் சொல்றத கேளுங்க பத்ரலேக்கா, கோவப்படாம பொறுமையா கேளுங்க பத்ரலேக்கா. ஆமா, இவகிட்ட எல்லாம் என்ன பொறுமையா கேக்குறது? நீங்க கேளுங்க பத்ரலேக்கா, எதுவா இருந்தாலும் உண்டு இல்லன்னு இன்னைக்கு ஒரே நாள்ல பாத்துருவோம். இங்க ஒரு மனுஷி எப்படி கொந்தளிச்சு போய் வந்து நிக்கிறா? நீ சாவகாசமா இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கியா? ஏய் எழுந்துருடி, இந்த ரெடி சுனிய பொம்மை, எழுந்துருடி. என்னது, இந்த ரூம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த மார்ச்சரியோட இன்சார்ஜ். என்னது மார்ச்சரியா? மார்வாடியா? ஆஸ்பத்திரியில எங்க இருந்து வந்துச்சு மார்வாடி கடையெல்லாம்? ஓ, இப்ப ஆஸ்பத்திரியில மார்வாடி கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஒளர்றீங்க நீங்க, இது மார்வாடி இல்லமா, மார்ச்சரி பிணவரை. மார்வாடி கடையில பணம் வச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியணுமா? என்னது பொணமா? ஐயோ, இப்ப இம்புட்டு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது பொணத்து கூட தானா? அப்ப இவ என்னமோ உட்கார ரூம்னா? ஆமா, உங்களுக்கு ஹாஸ்பிடல்ல உட்காரத்துக்கு படுத்து தூங்குறதுக்கெல்லாம் ரூம் கட்டி தருவாங்க, போங்க. ஜேரி மக்களே, இதோட அடுத்த பட்ட நாளைக்கு பாப்போம். நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். வாட்டுமா மக்களே, பாய் பாய்.